மதி பறக்கிற இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மதி பள்ளத்தில் வண்டி பள்ளத்தில் வண்டி போட்டாங்க மதி. வண்டியோட சைலன்சரோட புகையிலிருந்து சூடான காற்று வாங்கிட்டு இருக்காங்க. முடியல ஒன்றும் பயங்கரம் ஓட்டிடலாம். ஒரு 12 மணி வரையுமே வந்து புகை மூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் லைட்டாக தெரியுது, ஆனால் குளிர் அந்த அதே குளிர் அந்த மிஸ்ட் இருக்கும்போது என்ன குளிர் இருந்துச்சோ அதே குளிர் வந்து இப்பயும் இருந்துகிட்டே இருக்குது. வண்டியாக என்னால் ஓட்ட முடியல அப்படின்னு நிப்பாட்டிங்கன்னா திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன் சரிதான் வெயில் வந்துருச்சு ஏதாவது அவுத்து அவுத்து போடலாம் அப்படின்னு அவுத்து வச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நின்று மூஞ்சிலாம் மூடி திரும்ப வந்து இந்த திரும்ப இன்னும் நிறையெல்லாம் துண்டு வச்சுலாம் கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டிட்டு தான் வண்டி எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து செட் ஆகுதுங்க. சரி ஓகே ஸ்கோ, நம்ம வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டு அஜ்மீரில் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. இப்போ டீ ட்ராவலர் சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஸ்டேட்டில் நுழைஞ்சிட்டோம். ராஜஸ்தானுக்குள்ளதாங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்டேட் வந்து நம்ம தாண்டி வந்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கர்நாடகா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அடுத்து மத்திய பிரதேஷ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து அடுத்து ஒரு என்ன ஸ்டேட்டு போக போகிறோன்னு தெரில எனக்கு. இன்னையோட லடாக் ரைட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 5 நாள் ஆச்சுக்கு, 5 நாள் நம்ம இப்போ தான் ராஜஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ராஜஸ்தான் ஹைவே பாருங்களேன், ஹை லெவல் எவ்வளோ இருக்குங்க. அப்படியே நம்ம மகாராஷ்டிரா மத்திய பிரதேச அந்த ஹைவேலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீ லெவல் எவ்வளோ இருந்துச்சு. ராஜஸ்தான் ஹைவே அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம மத்திய பிரதேச மகாராஷ்டிரா பண்ணிக்கலாம் சீவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓடாச்சு வேறு வேலையில் ஸ்பீட் பிரேக்கர் வேறு எல்லாரும் ஸ்பீட் பிரேக்கருங்க, ஒவ்வொரு கட்டிங்கும் ஸ்பீட் பிரேக்கர் பாருங்க. அப்படியே பண்ணா டிஃப்ரெண்ட் இருக்கீங்க, வெள்ளை கலரில் ரோடு சூப்பராக இருக்குல்ல. ஹைவே தான் இப்படி தான் இருக்கணும், ஹைவே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சி இதெல்லாம் ஒரு வேவா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படிங்க நல்லா இருக்கா? நான் சொல்ல முடியுங்க ஹை அப்படின்ற மாதிரி இருக்கு, சி அப்படிங்கிற மாதிரி இருக்கா அதையும் சொல்லிட்டு போயிருக்கேன். எனக்கு தீண்டி முடிச்சு போயிடுச்சு. சரியான வழி பேக் போயிடு, ஹைவே நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு வரலாம் வாங்க. ஆனால் இந்த வண்டியில் நின்றுட்டு ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. பெருசாக உட்காந்து ஓட்டுறதுக்கும் நின்றுட்டு ஓட்டுறதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. அதே பழகிட்டோன்னு வச்சுக்கலேன், இதுவே வந்து உங்களுக்கு கை வந்த கலையாகிட்டோம். ஹைவே நல்லா இருக்குல்ல, தப்பு ஒரு தட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேட்லாம் வந்து நம்ம பைக் ஓட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோடு தான் நினச்சி பார்த்துருக்கோம். இப்போ வந்து அது இணைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்மளாம் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் ராஜஸ்தானலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. செம்ம ஹாப்பிங்க சூப்பர். ஏன்னா ஹைவே தர்றங்க வேற லெவலில் இருக்கு. பக்கா செம்ம. போயிட்டு இருக்கேன் மாடு வருது.
மாடா இருந்தாலும் சரி ஆட்டா இருந்தாலும் சரி இந்த மாட்டோட தெருவு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குல்ல நல்லா இந்த பொல்லாத உலகத்திலே என்னே படைத்தா இறைவா. நான் வந்து அப்படி பாட மாட்டேங்க. இந்த நல்ல உலகத்தில் படைச்சதுக்கு இறைவனுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில். அதனால் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாங்க எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்க வந்து நம்ம தான் அனுபவிக்கணும். நமக்கானதை வந்து நம்ம தானே அனுபவிக்கணும். இந்த உலகம் வந்து நமக்கானதுங்க. ஸோ டி ட்ராவல்ஸு, இந்த உலகத்தை நல்லா அனுபவிங்க, செம்மையை என்ஜாய் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஏகப்பட்ட இருக்குங்க. நம்ம ஊர் தான் நம்ம உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீடு தான் நம்ம உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது இல்லைங்க வாழ்க்கை. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க. ட்ராவல் எதில் வேணாலும் இருக்கட்டும்ங்க, பைக்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னமோ வந்து பைக் ரைடு தான். இது எனக்குலாம் வந்து சுத்தமாக முடியல தான். வந்து அதிகமாக வந்து நான் பின்னாடி உட்காந்துட்டு வரணும் தான் இப்போ ஆசைப்பட்டுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பேக் பெயின்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த வலியவே நான் வந்து ரசிக்கிட்டே விட்றேனா பார்த்தீங்களேன், எனக்கு வலிக்கிறது அது ஒரு இன்பம் மாதிரி இருக்குது எனக்கு. அது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் டி ட்ராவல்ஸு ட்ராவல் பண்ணுவீங்க, உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உலகத்தை நம்ம பார்க்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பர்சனல் ரிக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். இதை பார்த்துட்டீங்க நீங்கள் இன்னும் வந்து நம்ம உங்கள் ஊரை விட்டு வெளியே போகல அப்படின்னா, உங்கள் ஸ்டேட்டை விட்டு நீங்கள் வெளியே போகல அப்படின்னா, தயவு செஞ்சு பக்கத்து பக்கத்து மாநிலத்தில் போங்க. நிறைய விஷயங்கள், நல்லா நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அனுபவங்கள் தானுங்க வாழ்க்கையே. எப்பா போய்கிட்ட பாருங்களேன், எவ்வளோ பெருசா, எவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு பார்த்தீங்களா. மெயினாக அதாங்க பளிச்சுன்னு இருக்கு டோய்கிட்டு. கரெக்டு தானா, செம்மங்க, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஏதோ ஃபாரின் மாதிரி இருக்குங்க. நேரம் அவங்க முதிருப்பேன், பஸ்ல கட்டையில் நேரம் முதிருப்பேன். இந்த மாடு ஒன்று அதுவும் நிற்கிது. எங்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா, என் தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வண்டியோட சைலன்சரோட புகையிலிருந்து சூடான காற்று தாங்கிட்டு இருக்காங்க. முடியலை ஒன்றும், பயங்கரமா. அப்பா இது வந்து இந்த ஊர் சூரியன் ஒளி இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்கு. ஆனால் இருந்தாலுமே குளிர், எப்பா செம்ம குளிர். பாவம், நான் வேற நான் ஸ்டாப்பாக ஒரு ஓட்டிகிட்டே இருந்துகிட்டே இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக என்ன உட்காந்துட்டேன், நிப்பாட்டினேன் 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு அப்படியே தலையான கூட்டு வந்துட்டா. 2 மணி நேரமாக கூட்டு வந்தாச்சு. ஒரு சாயா ஒன்று அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டீக்கடை நிப்பாட்டிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஜிம்மி இருக்குது. 78 கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் வண்டி எடுத்தோம் அப்படின்னா. சரி ஓகேங்க, நம்ம வந்து நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து குளிர் காஞ்சிட்டு வரேன். குளிர் காஞ்சிட்டு நேரம் சூப்பராக இருக்குல்ல. நானே இப்போ தான் கேமராவில் பார்க்குறேன். என்னடா அது திடீர்னு நம்ம வீட்டிலே இடமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு. ஆனால் வந்து நேரில் பார்த்தா அப்படி தெரில. கேமராவில் சூப்பராக இருக்குது. வா என்ன இருக்குது, எப்படி இருக்குது அது. நோ ப்ராப்ளம் வைசோ. ஏ சாரி, ஏ பௌத் வெயிட். ஆ यार वेट போ यार. நீ நீ விடா, இங்கே நான் போய் தலச்சல ஏதாலு அங்கே பிச்சை 150. ஆச்சா த்ராட்டல் நை. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வண்டி அங்கேருந்து வந்தாருங்க. விருட்டுன்னு வண்டியை நிப்பாட்டினாரு. நம்ம ஒன்லேயே பார்த்தோன்னே ஒரு ரவுண்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புனு நிறைய இறக்கி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, நான் ரவுண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கொடுத்த மாதிரி. என்ன வந்து பைக் லவ் அப்படிங்கிறது வந்து பைக் லவ்வுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆனால்
ஆறு வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும், எந்த வயசாக இருந்தாலும் சரி, பைக் லவ்வுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். ஓகே பையா, தமிழ்நாடு சார், தமிழ்நாடு சார், கௌன் சே தமிழ்நாடு மே கௌன் சி ஸ்டேட் மே ஹம் தமிழ்நாடு போ சல்தே ஹமார் சார் பாஞ்ச் கடி. ஓ சென்னை மாலும், சென்னை. ஹாம் சென்னை, சென்னை மே சல்தே ஸ்ரீநகர் சல்தே நே, ஸ்ரீநகர் சிட்டி. ஓ ஹாம் சோ சோ சல்தே மே சென்னை. ஹாம் சென்னை மே சல்தே நே, ஸ்ரீநகர் சிட்டி மே சல்தே நே, அப்ப பெர்மனன்ட் சல்தே மே கடி. கால கேமரா வாள போட்டு மீ போதே, ஹெல்மெட் ஹெல்மெட் சேர்த்து போட்டு பார்க்கறாங்க சொல்லிட்டு நம்ம பையா வந்து ஹெல்மெட் சேர்த்து போட்டு பார்க்கறாங்க. நம்ம வந்து வண்டி நீ போட்டணும் இல்லைங்க, குளிர்லாம் காஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம நியாஸ் அப்படியே உட்காந்து டீ சார் விட்டுருந்தோம். டக்குனு நம்ம நம்ம தீன் பையாஸ் வந்தாங்க, வந்துட்டு திடீர்னு அங்கே வந்தாங்க, இறங்கி அவங்க வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வண்டியை ஓட்டி பார்த்து நம்ம சின்ன குழந்த மாதிரி வந்து நம்ம அந்த பைக் மேல லவ் வந்து அவங்க காமிச்சாங்க. அவங்களும் நமக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு பயங்கர டஃபா இருக்க மாட்டிருக்கு. ஐயோ என்னங்க, வரும்போதே பெட்ரோல் பங்க் எடுத்து சொன்னாரு ஸ்ட்ரைக்குன்னு, நடு ரோட்ல எல்லா லாரியுமே நிப்பாட்டி போட்டாங்க. எவ்வளவு நாளா நிக்கிறேன்னு தெரியல, காரணம் எப்படி போவாங்கன்னு தெரியலையே. அடைச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன், இது ஏத்தி போறேன். யாருக்கிட்ட மதி பரக்கூடாது வந்து மாட்டிக்கிட்ட மதி, பள்ளத்தில் வண்டி பள்ளத்தில் போட்டாங்க மதி. இப்ப இதுல தான் வண்டி இறக்கிட்டு போறோம். நம்ம வந்து அஜ்மீர் வந்துட்டாங்க, அஜ்மீர்ல இப்ப நிக்கிறோம். அப்படியே பாருங்களேன், அப்படியே நம்ம ஆப்போசிட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அப்படியே சுத்தி நம்ம கூட்டம் மூடிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரூம் வேண்டி ராஜா பௌத்த மாதிரி